ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நச்சுகள் வந்துட்டு அவங்களோட விக்டிம்ஸை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க ஆனால் அந்த நச்சுகளை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியறதில்ல எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட நச்சுகளை டார்ச்சர் பண்ணுறது எப்படி அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சர்வைவர்ஸ் எந்த மாதிரி நச்சு கூட இருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியாத பட்சத்தில் இந்த ஐடியாவை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஏஎஸ்பிடி சிம்டம்ஸ் இருக்கிற நச்சுகள் நச்சுகள்கிட்டையும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஏஎஸ்பிடி சிம்டம்ஸ் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபடக்கூடிய நச்சுகள்கிட்டையும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணாதீங்க வெறுமனே இமோஷனல் அபியூஸ் மட்டுமே பண்ணக்கூடிய நச்சுகள் கிட்ட மட்டும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இடம் பொருள் ஏவல் பார்த்து இந்த ஐடியாவை யூஸ் பண்ணணும் ஃபைனலி இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னென்னா நச்சுகள் கிட்ட எந்த விஷ பரீட்சையும் வச்சுக்காமல் அவங்க கிட்டேருந்து நோ கான்டாக்டில் போகிறது ஒன்று தான் அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கான ஆகச்சிறந்த வழி அதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன் நச்சுகள்கிட்ட இருந்து விலகி போக முடியாத ஒரு கட்டாய சூழலில் மாட்டிகிட்டு இருக்கிற சர்வைவர்ஸ் நான் மேலே சொன்ன டிஸ்க்ளைமர் படி இந்த ஐடியாவை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இப்போது நச்சுகளை டார்ச்சர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரி செட் பண்ணுறது க்ரே ராக் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது எல்லோ ராக் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது நம்மளோட இமோஷன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இமோஷன்ஸ் எதையுமே வெளிப்படுத்தாமல் நியூட்ரலாக இருக்கிறது இதெல்லாம் நச்சுகளுக்கு அகெய்ன்ஸ்டாக சர்வைவர்ஸ் யூஸ் பண்ணுற செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக செயல்படுது ஆனால் சர்வைவர்ஸ் இதையெல்லாம் பண்ணுறதுனால நச்சுகள் டார்ச்சர் ஆவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இது மூலமாக நச்சுகள் வந்துட்டு சேலஞ்சு சப்ளையாக எடுத்துப்பாங்க நீங்கள் ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணும்போது அந்த பவுண்ட்ரிஸை உடைக்கிற முயற்சியில் ரொம்ப மும்முரமாக ஈடுபடுவாங்க நீங்கள் கிரே ராக் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எல்லோ ராக் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதும் நச்சுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சௌகரியமான விஷயம் தான் உங்களோட இமோஷன்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப நியூட்ரலாக இருக்கிற பட்சத்துலேயும் உங்களுக்கு உங்களை இமோஷனலி ட்ரிகர் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் பவுண்ட்ரிஸை பிரேக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் பொறுமையை இழந்து ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் நச்சுகள் உங்கள் பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆக மொத்தம் நச்சுகளுக்கு கொண்டாட்டம் சர்வைவர்ஸ்க்கு திண்டாட்டம் அப்போது இவங்களை என்ன தான் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களை நச்சுகள் எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க உங்கள் விருப்பு வெறுப்புகளோடு விளையாடுறாங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை செய்வாங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை செய்யவே மாட்டாங்க நீங்கள் எதை பற்றி பேச விரும்பலையோ அதை பற்றி கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் பேச விரும்புகிற விஷயத்த டோட்டலி அவாய்ட் பண்ணிவிடுவாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்களை உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை கொடுக்காம அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் அதே சமயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை உங்கள் மேலே திணிப்பாங்க மொத்தத்தில் உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு நேர்மாறான விஷயங்களை மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்க இவங்களோட இந்த பிஹேவியர் மூலமாக தானே இவங்களை அந்த பாடுபடுத்துகிறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அபியூஸ் பண்ணுறாங்க அப்போது நச்சுகள் யூஸ் பண்ணுற இதே கான்செப்டை தான் நீங்கள் அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணணும் அதாவது நச்சுகளுக்கு பிடித்த விஷயத்த நீங்கள் செய்யவே கூடாது அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கன்ஃபார்மாக செய்யணும் முதல்ல நச்சுகளுக்கு பிடிக்காத விஷயம் எதுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி பற்றியும் அவங்களோட ரியல் கேரக்டரை பற்றியும் சுட்டி காட்டி பேசுறது அப்படி இல்லைன்னா குத்தி காட்டி பேசுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது தன்னோட உண்மையான பர்சனாலிட்டியை இந்த சமுதாயம் ஏற்றுக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் ஒரு ஃபேக்கான முகமூடியோட நல்லவங்க வேஷத்தில் அவங்க நடமாடிட்டு இருக்காங்க பசுத்தோல் போர்த்திய புலின்னெல்லாம் இவங்கள சொல்ல முடியாது வேணும்னா நாய் தோல் போர்த்திய குள்ள நரி மாதிரின்னு சொல்லலாம் மனிதர்களுக்கு உரித்தான நல்ல குணங்கள் உணர்வுகள் எதுவுமே தங்கிட்ட இல்லைங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் கெட்ட குணங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் தீய உணர்வுகளும் மட்டும்தான் இவங்க கிட்ட நிரம்பி இருக்குங்கிறதும் இவங்களுக்கு தெளிவா தெரியும் இவங்களோட இந்த டாக்சிக்கான பர்சனாலிட்டி வெளியே தெரிஞ்சா இந்த சமுதாயத்தால் இவங்க நிராகரிக்கப்படுவாங்கன்னு இவங்க பயப்படுற காரணத்தினால தான் பொய்யான முகமுடியை போட்டுட்டு நல்லவங்க வேஷத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பொய்யான முகத்திற கிழிஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற இவங்களோட நிஜ முகம் வெளிச்சத்துக்கு வர்றதை இவங்க விரும்பவே மாட்டாங்க ஸோ நச்சுகள் விரும்பாத அவங்களுக்கு பிடிக்காத இந்த விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு செம்ம டார்ச்சராக தான் இருக்கும் இல்லையா அப்போது அவங்களுக்கு பிடிக்காத அந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும் நச்சுகள் முகமூடி போட்டு ஒளிச்சு வச்சுருக்கிற இந்த நிஜத்தை நீங்கள் வெளியே கொண்டு வரணும் ஒரு பொய்யான முகமூடிக்கு பின்னாடி அவங்க மறைச்சி வச்சுருக்கிற அவங்களோட சுயரூபத்தை அவங்களுக்கே படம் போட்டு காட்டணும் அவங்க கண்ணை நேருக்கு நேராக பார்த்து இந்த உண்மைகளை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கான தகுதி உனக்கு இல்லை மனுஷங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த நல்ல உணர்வுகளும் உங்ககிட்ட இல்லை உன்னோட பிஹேவியரெல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குது உன்னோட கேரக்டர் ரொம்ப அப்னார்மலாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ ரொம்ப மெக்கானிக்கலாக பிஹேவ் பண்ணுற மற்றவங்கள இமிட்டேட் பண்ணுற உங்ககிட்ட பேசிக் மேனர்ஸ் இல்லை பேசிக் கர்ட்டஸி இல்லை லாயல்ட்டி இல்லை ஹானஸ்டி இல்லை அக்கௌண்டபிலிட்டி இல்லை க்ரியேட்டிவிட்டி இல்லை வாயை திறந்தாலே பொய்யா பேசுகிற மற்றவங்களை பற்றி புரளி பேசுகிற வயத்தெறிச்சலில் பொசுங்கிற பொறாமையில் பொறுமுறை நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை முடியலைன்னு சொல்கிறத விட உனக்கு சந்தோஷமாக இருக்க தெரியலைன்னு சொல்லலாம் நார்மலான மனுஷங்கக்கிட்ட இருந்து வர்ற நல்ல வைப்ஸ் உங்ககிட்ட இருந்து வர மாட்டேங்குது மனுஷங்கக்கிட்ட இருக்க வேண்டிய பிரகாசம் உங்ககிட்ட இல்லை உன்கிட்ட நெருங்குனாலே நெகட்டிவ் வைப்ஸ் தான் ஃபீல் ஆகுது உன் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நீ ஒரு ஃபேண்டஸிக்குள்ளே ஸ்டக்காகி இருக்க சாதாரண மனுஷனாக இருக்கக்கூட தகுதி இல்லாத நீ உன்னையே கடவுளாக நினச்சிக்கிற ஒரு ஏலியன் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க லிட்ரலி சொல்லணும்னா நீ ஒரு ப்ராப்ளம் மேனுஃபேக்சரிங் மிஷினாக இருக்க ஆக மொத்தம் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு உண்டான எந்த லட்சணமும் உன்கிட்ட இல்லை உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத நீயே கண்டுபிடிச்சி முடிஞ்சால் அதையெல்லாம் சரி பண்ணிக்க பாரு இல்லைன்னா போக போக லைஃப்பில் நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும் ஓ நிலைமையை பார்க்கும்போதும் எனக்கு பாவமாக தான் இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது ஒரு அடல்ட்டாக உனக்கு நீயே தான் ஹெல்ப் பண்ணிக்கணும் இல்லைனா கடவுள்கிட்ட போய் வேணால் ஹெல்ப் கேட்டுப்பாரு நீ நினைக்கிற மாதிரி இங்கே நீ ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி நான் பிரச்சனை கிடையாது என்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது நீ தான் இங்கே பிரச்சனை உன்கிட்ட தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு நீ அப்னார்மலாக இருக்க அதனால தான் உன்னோட இந்த அப்னார்மல் பிஹேவியரை இந்த நாலு செவத்துக்குள்ளே என்கிட்ட கிட்ட மட்டும் காட்டுற வெளி உலகத்தில் ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ யாருங்கிற உண்மை எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஸோ இனிமே உன்னோட போதைக்கு என்னால் ஊர்கா ரோல் ப்ளே பண்ணவே முடியாதுன்னு சொல்லி நச்சுதலை அவங்களோட கசப்பான பக்கத்தை பார்க்க வைங்க பட் நீங்கள் இதையெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்க ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க உங்களை டீவேல்யூ பண்ணுவாங்க இதெல்லாமே பண்ணுவாங்க ஆனா நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப தெளிவா இருக்கணும் நான் இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லும்போது நீ நீ தான் ரியாக்ட் பண்ணுவேங்கிறதும் எனக்கு தெரியும் ஒரு வெல் விஷராக உன்னோட பிரச்சனை என்னங்கிறத உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை நான் சொல்லியாச்சு மற்றபடி அதை திருத்திக்கிறதும் திருத்திக்காம இப்படியே வாழறதுக்கு கண்டினியூ பண்றதும் உன்னோட சுதந்திரம் அந்த சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன் அதே சமயம் உன்னோட இந்த இல்லாஜிக்கல் ஏலியனிக் லைஃப் ஸ்டைலுக்கு என்னால் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக சொல்லிடுங்க அவங்க அப்னார்மலாகவும் மேனிப்புலேட்டிவாகவும் டாக்சிக்காகவும் பிஹேவ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அந்த பிஹேவியரை ஸ்பெசிஃபிக்காக அண்டர்லைன் பண்ணி காட்டிக்கிட்டே இருங்க நீங்கள் இதை கண்டினியூஸாக பண்ணும்போது நச்சுகள் செம்மையாக டார்ச்சர் ஆவாங்க அடுத்து நச்சுகளுக்கு பிடித்த விஷயம் எது அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்னென்னா இவங்களோட சுய ரூபத்தை ஒழிச்சு வைக்கிறதுக்காக ஒரு பொய்யான ரூபத்தை உருவாக்குறாங்க இல்லையா அந்த பொய்யான ரூபந்தான் இவங்களோட நிஜ ரூபம் அப்படின்னு இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிசார்டர் இவங்களை நம்ப வைக்கும் அந்த பொய்யான நம்பிக்கையை மேலும் பலப்படுத்துகிற விதமாக ஒரு ஸ்ட்ராங்கான வேலிடேஷன் இவங்களுக்கு தேவைப்படும் இவங்களும் நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ் தான் இவங்க வித்தியாசமானவங்க கிடையாதுங்கிறதுக்கான ஒரு வேலிடேஷனை இவங்களோட விக்டம்ஸ் கிட்டே இருந்து இவங்க எதிர்பார்ப்பாங்க இந்த நச்சுகள் எதிர்பார்க்குற அந்த வேலிடேஷனை நீங்கள் இவங்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் அதுவே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மான்ஸ்டருக்கு தீனி போடுற மாதிரி ஆயிடும் நீங்கள் நச்சுகளுக்கு கொடுக்குற தப்பான வேலிடேஷனை உங்களை அழிக்கிறதுக்கான பவராக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் உங்களோட இருந்து விலகி போய் அவங்களோட மேனிப்புலேஷனில் சிக்கி சஃபர் ஆகும் போதெல்லாம் நீங்கள் தான் தப்பு அவங்க சரின்னு நீங்களே வேலிடேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ உங்கள் சஃபரிங்ஸ் மூலமாக நச்சுகளை நீங்கள் வேலிடேட் பண்ணுறீங்க நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பை எதிர்பார்க்கும் போதெல்லாம் மற்றவங்களுக்கு அன்பை தரக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் வேலிடேட் பண்ணுறீங்க அதனால தான் அவங்கக்கிட்டே இருந்து அந்த அன்பை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனுக்கு அவங்க வந்துடுவாங்க ஆனால் அவங்களோட அன்புக்கு நீங்கள் தகுதி இல்லாதவங்கன்னு உங்களையே நம்ப வச்சுடுவாங்க நீங்க அவங்க செய்கிற தவறுகளை எல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் திருந்துறதுக்கான தகுதியும் மன்னிக்கப்படுறதுக்கான தகுதியும் அவங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் வேலிடேட் பண்ணுறீங்க ஆனால் உங்களோட இந்த பெருந்தன்மையை அவங்க மறுபடியும் தப்பு பண்ணுறதுக்கான இன்னொரு வாய்ப்பா தான் எடுத்துப்பாங்க ஏன்னா மன்னிக்கப்படுறதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குங்கிற வேலிடேஷனை நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க அவங்க கூட இருக்கிற அந்த உறவை கண்டினியூ பண்ணும்போது நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் வாழறதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் வேலிடேட் பண்ணுறீங்க நீங்கள் இந்த வேலிடேஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஹாப்பியாக கண்டினியூ பண்ணுவாங்க கிட்டேருந்து கிடைக்கிற இந்த வேலிடேஷன்ஸ் மூலமாக நச்சுகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால் எக்காரணத்தை கொண்டும் நச்சுகள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற இந்த வேலிடேஷன்ஸை நீங்க அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது இந்த வேலிடேஷன்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு தகுதியே இல்லைங்கிற உண்மையை அவங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நச்சுகள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற அந்த வேலிடேஷன்ஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காம நிராகரிக்கும் போது அது அவங்களுக்கு வேற லெவல் டார்ச்சராக இருக்கும் இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் தெளிவாக சொல்லிக்கிறேன் நச்சுகள் கிட்ட எந்த விஷ பரீட்சையும் வச்சுக்காம அவங்கக்கிட்டேருந்து விலகி நோ கான்டாக்டில் போகிறது ஒன்று தான் அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கான மிகச்சிறந்த வழி அது முடியாத பட்சத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன டிஸ்க்ளைமர் படி இந்த ஐடியாவை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கோங்க பத்திரமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்